தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நமது பொதுவான ராசி பலன்கள் கோச்சார ரீதியாக காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம நமது துலாம் ராசி அன்பர்களுக்காக வழங்கியிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா, உங்களுடைய ராசி பலன் சேனலில் மேலே ஜெயசீலர் ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து ஐ பட்டனில் நான் கொடுத்துருக்கேங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் சாப்டர் வைஸ் வரும். அதில் நீங்கள் போயிட்டு உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். மேலும் நமது துலாம் ராசி அன்பர்கள் கூட அந்த ராசி பலன் சேனலை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா உங்களுடைய நெருக்கமானுடைய ராசி பலன்களை நீங்கள் அதன் மூலமாக பார்த்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பதிலில் நான் அதனுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேங்க. ஜெயசீலர் ராசி பலன் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நம்ம துலாம் ராசி அன்பர்கள் யாரெல்லாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்களோ, எல்லாருமே நம்ம துலான்புடைய ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மளோட இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் ஜெயசூர ராசி பலன் சேனலோடையும் இணைந்து கொள்ளுங்கள். ஏன்னா நமது சேனல் ஒருவேளை தடப்பட்டதுன்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அந்த ஜெயசூர ராசி பலன் சேனலில் நம்மளுடைய வீடியோக்கள் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். வாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிலாம் அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 26 வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம், ஆடி மாதம் 10 நாள். இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினமாக அனுஷ்டிக்கப்படுதுங்க. இன்றைய தினம் விரதம் இருந்து சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள். மேலும் கரிநாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பராக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படிலாம் அமைது அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 5 இடத்துல சனி பகவான் இருக்கிறார், 6 இடத்துல ராகு மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இதோட மிக முக்கியமாக ராசிக்கு 8 இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு அந்த சேர்க்கையானது 2 இடத்தை பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் மற்றும் திருப்தி கொடுக்கக்கூடிய ரத்தமான ஒரு நாளுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நாள் முழுக்க உங்கள் முகத்தில் வந்து புன்னகை நீங்காத அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையவே இருக்குங்க. இன்றைய தினம் மன நிம்மதி அந்த அளவுக்கு உங்கள் காரியங்கள் மூலமாக கிடைக்கும். மனம் அமைதியாக நல்ல திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுறதுனால அது உங்களுக்கு நிறைய வெற்றிகளை பெற்று தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். எனவே இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்கள் புன்னகை நீங்காத முகத்துடன் காணப்படுவீங்க. பண வரவுகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க. உங்களுக்கு எதிராக இருந்த எதிரிகள் எல்லாருமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அதிர்ஷ்டம், அந்த மாதிரி ஆச்சரியமான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்கள் அலுவலக பணிகளில் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து சேருங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனை போக்களை நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள். நீண்ட நாட்களாக சில காரியங்கள் வந்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி காரியங்கள் உங்கள் உத்தியோக பணிகள் ரீதியாக அல்லது உங்கள் பர்சனல் வாழ்க்கை ரீதியாக இன்றைய தினம் சிறப்பாக முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய திருப்தியான ஒரு நாள். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கலை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆதாயம் தருவதாகவே அமையும். எனவே கலைஞர்கள் உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். கலைத்துறை சாராதவர்கள் கூட கலை சார்ந்த பணிகளில் இன்றைக்கி ஈடுபடலாம். உங்களுக்கு அதன் மூலமாக நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இதுவரைக்கும் சில காரியங்களை செய்வதற்கு தட்டு தடுமாறிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா, இப்பொழுது அந்த மாதிரி தடுமாற்றங்கள்லாம் குறைந்து உங்கள் காரியங்களை வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். எனவே இன்றைய தினம் சந்தோஷம் உங்களுக்கு அந்த வகையிலும் கிடைக்குங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்றைய தினம் பொன்னான ஒரு நாளாக அமைதுங்க. இன்றைய தினம் நீங்கள் வேலை தேடும் முயற்சியை தாராளமாக மேற்கொள்ளலாம். உத்தியோக பணிகள் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் வழக்கத்தை விட அதிகமான தன லாபம் பெறுகுங்க. அதனால் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சி கணிசமாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை வேற லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சி உருவாக்கி தரும். குடும்பத்தோடு நீங்கள் கலகலப்பாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். நல்ல செய்திகள், சுபமான செய்திகள்லாம் வந்து சேர்ந்து உங்களுக்கு இன்னும் காதுக்கு இனிமை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறது. அலுவலக பணிகளில் கொஞ்சம் உயரதிகாரிகள் கெடுபடியாக தான் இருப்பாங்க. நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் திறமையில் முழுமையாக வெளிப்படுத்துங்க. அப்போ தான் திருப்தியாக உங்கள் காரியம் முடிக்க முடியும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா துணிஞ்சு நிறைய முடிவு எடுப்பீங்க. இந்த தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவின் காரணமாக இந்த தினம் சில கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாங்க. அந்த மாதிரி சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைய காத்திருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள், இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவில் நீங்கள் உங்கள் காதலை முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல் போகலாம். அப்படின்றதுனால இன்றைக்கி ஏதாவது புதிதாக காதலை வந்து உங்கள் காதலர்கிட்ட தெரிவிக்க போகிறீங்க, ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி செய்யாமல் தவிர்ப்பது தான் இன்றைக்கி உசிதமாக இருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை தான் செயல்படணும். காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நிதானம் பொறுமை கண்டிப்பாக தேவைங்க. இன்றைய தினம் நீங்கள் வந்து கடந்த காலத்தையெல்லாம் மறந்துடணுங்க. கடந்த காலத்தில் நகர்ந்த சில சென்டிமெண்டலான சில விஷயங்களை நீங்கள்
ஞாபகத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் உங்கள் மனத்தை வந்து ஆக்கிரமித்து உங்கள் காரியங்களில் வந்து தேவையில்லாத சில இடைஞ்சலை ஏற்படுத்தலாம். எனவே அந்த கடந்த காலங்களையும் நீங்கள் வந்து மறக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஏற்கனவே செய்த பழைய முதலீடுகளின் காரணமாக இந்த தினம் சிறப்பான பயன்களை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. வியாபாரிகள் குறிப்பாக உங்களது பழைய முதலீடுகள் ஏதாவது நீங்கள் வந்து இருக்கட்டும் பார்த்துக்கலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து இப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. எனவே அது மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். நீங்கள் வந்து மற்றவங்களை ஈஸியாக இன்றைக்கி இம்ப்ரெஸ் பண்ண முடியும். இருந்தாலும் வந்து உங்கள் கவனம் வந்து முழுவதுமே வந்து மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதில் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களோட நட்புறவுகளை பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஈஸியாக நீங்கள் மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் வசீகரம் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இந்த தினம் சின்ன சின்ன தோல்விகள் வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு துணிச்சலாக நிறைய ஸ்டெப்புகள்லேருந்து எடுத்து நிறைய முடிவுகள் எடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய சாதகமான ரிவார்டுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அந்தளவுக்கு துணிந்து நீங்கள் நிறைய முடிவுகள் எடுத்து சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நாள். இந்த தினம் உங்கள் வீட்டில் ஏதாவது புனித நிகழ்ச்சிகள் புனித சடங்குகள் நடத்தக்கூடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக அவருடைய ஆலோசனைப்படி அல்லது அவர்களுடைய இடைஞ்சல் காரணமாக சில இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானித்து பொறுமையாக வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வந்து அதிகமான டிஸ்கஷன் பண்ணாமல் உங்கள் காரியங்களை சிறப்பாக முடிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். ஏன்னா சில இடையூறுகள் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. எனக்கு தெரிந்து இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் டார்க் ப்ளூ கலரை வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 5 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். மேலும் எதிரிகள் தொல்லை இன்னைக்கு உங்களுக்கு குறையக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே இப்போ மனசு மாறி உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து உங்களுக்கு சாதகமாக திசை திருப்பக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே எதிரிகளும் சாதகமாக மாறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம், மகிழ்ச்சியான ஒரு நாள், தெளிவான ஒரு நாள். சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைய வந்து சேருங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான பணிகளில் இன்றைக்கி அதிகமான முன்னேற்றம் ஏற்படும். ரொம்ப நாளாக முடிக்க முடியாத சில பணிகள்லாம் இன்றைக்கி நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் மற்றும் திருப்தியான மனநிலை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள், புன்னகை நீங்காத ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக கல்வி வாழ்க்கையில் மாணவர்களுக்கு அமைகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கலைஞர்களுக்கெல்லாம் நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே இயலிசை நாடகம் அல்லது சின்னத்திரை பெரிய திரை என எந்த விதமான கலைத்துறையை சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் உங்களுடைய துறையில் நீங்கள் நிறைய ஆதாயத்தை பெற முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது கூட உங்களுக்கு ஆதாயம் ஏற்படலாம். உங்கள் செயல்பாடுகளில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பயம் அந்த பதற்றம் எல்லாமே நீங்கி தடுமாற்றம் எல்லாமே குறைந்து உங்கள் காரியங்களை சீக்கிரமாக முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை வியாபாரத்தில் இன்றைக்கி இருக்குங்க. மேலும் உத்தியோக பணிகள் கூடிய அன்றர்களுக்கும் நல்ல மேன்மையான ஒரு நாள், பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க. வழக்கத்தை விட அதிகமான பண வரவுகள் உண்டு. நன்றி நண்பர்களே. நமது துலாம் புடி ரசவளன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா அது நல்ல ஒரு என்கரேஜிங் எங்களுக்கு இருக்கும். மேலும் உங்களுக்கு சிறப்பான என்கரேஜ் கொடுப்பதற்கு நீங்கள் நமது துலாம் புடி ரசவளன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழு பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கும் அதனால் பெனிஃபிட் இருக்குங்க. என்னன்னா தினசரி ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். நமது ராசி பலன்களை தினசரி மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். மீ கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஜெயசீல ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்டிலையும் வந்துடும். ஸோ அந்த ஜெயசீல ராசி பலன் சேனலையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நெருக்கமான மற்ற ராசி அன்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு நீங்கள் அந்த ஜெயசீல ராசி பலன் சேனலை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சேனலில் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறோம். ஸோ அனைவருமே நமது சேனலுடைய இணைந்தர்கள் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளைய தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிலாம் அமையப்போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends, have a wonderful Friday.